வெல்கம் பேக் டு கேமிங் லோகிபி சேனல். இந்த வேற நான் பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்களா ஸ்லார் கேமிங் மிஸ்ஸஸ் கேமிங் லோகிபி சேனல். இந்த வேற கிளப் பண்ணுங்க மறக்காம நம்ம கேமிங் லோகிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி இல்லனா கிருபா 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 தான். எங்க ஸ்குவாட்ல வந்து சஃப்ரத் ஃபாசில் அப்புறம் ஷாகித் ப்ரோ இருக்கும். ஆப்போனன்ட்ல ஸ்லார் கேமிங் அப்புறம் அவங்களோட ஸ்குவாட் இருக்கு. அப்புறம் வந்து நாங்கள் இந்த மேட்ச்சில் எப்படி அடித்து அழுத்தி பிடி பூயாடி அப்படின்னு அடிப்போம். நாங்கள் நான் மூணு பேரும் சேர்ந்து அடிக்க போவோம். நானும் அடிப்பேன், ஒரு ஷாட்டு கூட அவன் மேலே விடாது. நான் குறைய கன்ஃபியூஸ் ஆயிடுவேன், என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு டைம் ஒரு கேமிங் சேனல் விளாட்றோமே, கொஞ்சம் பதட்டமாயிடுச்சு. சரி நானும் ஃபாசில் ப்ரோவும் இப்படி உள்ளே போய் அடிச்சிருவோம் அப்படின்னு பார்த்தா வேகமாக ஓடிட்டே இருப்பேன். அப்படியே படுத்து க்ளோவல் மெடிக்கிட் போட்டுட்டுருப்பாரு, டப்புன்னு அடிச்சுட்டு ஃபஸ்ட் பிளேட் எடுத்து கிளம்பிட்டு போய்கிட்டே இருப்பேன். ரெண்டுமே பொறுக்கணும்னு அப்படியே இவன் அடிப்பேன், அதுக்குள்ளேயும் டப்புன்னு ரெண்டு பக்கத்தும் சுற்றி க்ளோவல் போட்டுருவோம். ஆனாலும் அடித்தோம், ஹெட்ஷாட் விழுந்துடும், ஹெட்ஷாட் விழுந்து நாக் ஆயிரும். அப்படியே உள்ளே போயிட்டு இப்படியே அடிக்க வரதுக்குள்ளேயும் இவங்க கில் எடுத்துட்டாங்க. கீழே எடுத்து நான் ரெண்டு கில் டபுள் கில் வந்துருச்சு. அப்புறம் வந்து இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம கேமிங் லோகிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி இந்த டைமில் வந்து நாங்கள் ஒன் மிஸ்ஸஸ் இப்போ ஒன் ஆப்போனண்ட்டில் ஒத்தாள் இருக்காங்க, நாங்கள் மூணு பேர் இருக்கோம். இப்படியோ சிங்கம் எல்லாத்தையும் அடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் வேகமாக ஓடிட்டு இருந்தேன். அப்படி பார்த்தா இங்கே சிங்கத்தை சாச்சு விட்டாங்க. அப்புறம் சிங்கத்தை எப்படியோ ரிவியூ பண்ணி எப்படியோ ஹெல்த்து பண்ணி எப்படியோ காப்பாற்றி கூட்டிகிட்டு நான் போவேன். சரி நம்ம இப்படி போகிறதோட சைடில் க்ளோவல் போட்டு க்ளோவல் போட்டு இப்படி போகிறதோட இது பண்ணி போவோம் அப்படின்னு ஒரு ரெண்டு 21-28 அடிப்பேன். நம்ம ஜாகித் ப்ரோ கிழிச்சு விட்ருவாரு. அப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து சரி இவங்கெல்லாம் ஒரு இதுவாக தான் இருக்காங்க, நம்ம இறங்கி போய் டப்பு டப்பு நம்மளே அடிச்சிருவோம், நிறைய கிளி நம்மளே எடுத்துருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் வேக வேகமாக ஓடிட்டு இருப்பேன். ஓடிட்டு நாங்கள் இப்படி நாங்கள் மூணு பேர் இப்படி போவோம், ஒத்தாள் மட்டும் பின்னாடி தனியாக வர சொல்லியிருப்போம். நாங்கள் நாக்கான ரிவியூ பண்ணுறதுக்காக இப்படி நாங்கள் சரசரன்னு அடிப்பேன், ஒரு புல்லட் படாது ஒன்றுன்னு மட்டும் 21 வந்துடும். இவன் க்ளோவல் போட்டுருவாங்க. போன மேட்ச்சு முன்னாடி ஒரு ரெண்டு மேட்ச் சும்மா ஃபன் மேட்ச் விளையாண்டுருந்தோம், அப்போ இவங்களாம் க்ளோவல் போட்டு என்னை விளையாடவே இல்ல. அப்புறம் நாங்கள் எப்படி அடிச்சு ஒரு கில் அடிச்சிட்டேன், டே கில் அடிச்சிட்டேன்டா, என்ன அவனை நாக் பண்ணிட்டேன், என்னை ஹெல்ப் பண்ணுங்கடா ஹெல்ப் பண்ணுங்கடான்னு எஸ்ஆர்பி என்னை வந்து கில் பண்ணிடுவார். அப்புறம் வந்து இங்கே இவன் ரிவே பண்ணிடுவாங்க. நான் என்ன நினச்சிட்டு இருப்பேன், சரி இந்த இவங்க அப்படியே ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் ஓடிட்டு சரி ஃபாசில் ப்ரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துருப்பேன். இவர் தான் ஸ்லார் கேமிங்கோட ஓனர். இப்போ நான் கேமிங் லோக்கி நான் ஓனர் மாதிரி இவர் ரெண்டு யூடியூப் சேனலோட ஓனரையும் சாச்சு போட்டாங்க. சரி சாயித் ப்ரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி பார்த்துட்டு இருப்பேன். அப்படியே அடிப்பார் டப்னு ஒரு க்ளோவில் போடுவார் பாருங்களேன், ஓடிட்டு அப்படியே இப்படி போய் இப்படி அடிக்கணும் பார்த்தா காக்கா பறந்து போயிட்டான். சரி இப்படி ஓடி இப்படி அடிக்கும்போது நான் நாக் பண்ணிடுச்சு. ஐயோ சிங்கத்தை சாச்சு போட்டாங்கடா, நானும் கத்துவேன், ஏ ரிவே பண்ணுங்கடா ரிவே பண்ணுங்கடா, அவன் தான் டீமோட மெயினே ரிவே பண்ணுங்கடா அப்படின்னுவேன். அதுக்கு மேலே வெற்றி ஏறும். அங்கிட்ட இருந்து ஃபாசில் ப்ரோ வச்சு சத்து சத்துன்னு சாத்திட்டாரு. அப்புறம் வந்து நாங்கள்லாம் நெக்ஸ்ட் மேட்ச் ஐயோ இந்த மேட்ச்சாக ஜெயிக்கணும் தோத்துடணும் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி எனக்கு M4A1 பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு M4A1 MP5 எடுத்து சாத்தலாம் அப்படின்னு நினச்சி மேலே வேக வேகமாக ஓடிட்டு இருந்தோம். இவங்களுக்கு கவர் கொடுக்கலாம் அப்படின்னு தான் வேக வேகமாக ஓடிட்டு இருந்தேன். இங்கே ஒருத்தன் தெரியும் காலில் அடிப்பேன், ஆனால் ஒரு ஷாட் தான் விழுந்திருக்கும். அப்புறம் மெடிக்கேட் போட்டுருவோம் அப்படிலாம் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு நான் பாட்டு ஓடிட்டே இருப்பேன். அப்புறம் இன்னொரு அதிசயம் நடக்கும் பாருங்களேன், வேற லெவலில் அதிசயம் நடக்கும், பங்கமாக ஒரு அதிசயம் நடக்கும். அங்கே நின்றுட்டு இருப்பான், சும்மா MPP வச்சு இப்படி ரெண்டு அடி அடிப்பேன், 172 சுச்சோ, இன்னும் அவனுக்கு ஒரு 30 தான் உயிர் இருக்குது அப்படின்னு நினச்சி 28 பாயிண்ட் அடித்தாலே செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி போய் எப்படியாச்சும் அடிச்சிடலாம் அப்படின்னு மேலே குதிச்சு போகும்போது சிங்கம் எப்படியோ பாட்டுன்னு அடிச்சிருவோம், அச்சுச்சோ என்னடா அடிச்சானே அப்படின்னு சொல்லி அடிக்க முன்னாடி நம்மளை சாத்தி விட்ருவான். அதுக்கு முன்னாடி நம்ம சஃப்ரத் ப்ரோ வந்து சாத்து சத்துன்னு சாத்தி விட்ருவார். அப்புறம் என்ன தான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படியே ப்ரோ என்ன ரிவே பண்ணியிருக்கோம் ப்ளீஸ் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ அப்படின்னு கத்துனேன். அப்புறம் இதோ வரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்தார். வந்துட்டு என்ன ரிவே பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தார். ரிவே பண்ணதுக்கப்புறம் நான் இன்னுமே பண்ணல, சும்மா சைட்லேருந்து அலாக்குறீங்க போட்டு மெடிக்கிட் பவர் ஏற்றிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் வெற்றி ஆகிடுச்சு, வேறு லெவலில் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச் நாங்களும் சரி ஓடுவோம், இந்த மேட்ச்சாக தோற்றக்கூடாது அப்படின்னு வச்சு இந்த மேட்ச்சில் சரியான தப்பு பண்ணிடுவோம். சச்சோ நான் ஏன்டா இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு ஆயிடும் எனக்கு. அப்புறம் அடிப்பேன், நானும் அழிச்சு இப்படி இப்படி அடி அப்படின்னு தான் அடிச்சிட்ருப்பேன். இந்த மேட்ச்சில் வந்து க்ளோவால் இவங்க அதிகமாக போட்டுருவாங்க, சுத்தமாக எதுவுமே பண்ண முடியாது. நானும் சொல்லுவேன், ஏ உட்காந்துருந்தீங்கன்னா அவன் மேலே ஏறி நான் அடிச்சிருப்பேன்டா அப்படின்னு சொல்லிப்பேன். MP5 வச்சு சாத்து சாத்துன்னு சாத்திருக்கலாம், ஆனால் M1W1 கிட்டே வராது. நான் என்ன பண்ணியிருப்பேன், இவன் ரிவே பண்ணுன்றதுக்காக சுற்றி ஃபுல்லாக க்ளோவல் போட்டு தெரியாமல் ஃபாசில் ப்ரோ உள்ளே வந்துருவாரா, அதனால் மூணு பேர் உள்ளே இருப்போம், நாலு பேர் விசஸ் ஒன்று, அங்கே ஷாகித் மட்டும்தான் வெளியில் இருக்கான். அஜிஜோ வாங்கடா க்ளோவல் உடச்சி வெளில போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவேன். இவங்கெல்லாம் டக்கு டக்குனு க்ளோவல் போட்டு வெளில போவாங்க. ஷாகித் ப்ரோ வந்து டக்குன்னு ஒருத்தர் நாக் பண்ணியிருப்பார். எங்கள் டீமில் வந்து சஃப்ரத் ப்ரோ நாக் ஆகிட்டார். நானும் அடிப்பேன், அஜிஜோ இந்த பக்கத்து இப்படி போயிட்டேன், இல்லையே என்னடா பண்ணுறது, தேவையில்லாமல் உள்ள க்ளோவலில் ரொம்ப நேரம் இருந்துட்டோமோ அப்படின்னு ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு சரி இப்போ எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு மேட்ச் ஜெயிச்சிடும். இவங்க க்ளோவல் வந்து எப்படின்னா க்ளோவல்லே மேலே மனுஷங்க மேலே மனுஷங்க ஏறி அடிச்சிடுறாங்க டக்குன்னு, எங்களால் டக்குன்னு அந்த மாதிரி பண்ண முடியல, எங்கள் ஸ்குவாட் எல்லாம் பிரிஞ்சு தான் இருக்குது. சரி இங்கே என்ன பண்ணியிருப்பேன், ஒரு தப்பு பெரிய தப்பு பண்ணியிருப்பேன், சரி இவனை போய் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பேன். சரி அவன் வந்தோடனே அடிச்சிருவோம், க்ளோவல் விட்டு உள்ள டப்புன்னு அடிச்சிருவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நின்றுட்டு இருப்பேன்.
முன்னாடி என்ன பண்ணுவான்னு பாருங்களேன், இந்த பக்கத்து க்ளோவல் போட்டான், சரி இப்படியாச்சும் போவோம் அப்படின்னு பார்த்து ஒரு ரெண்டு அடி அடி போய் பின்னாடி திருப்பி வச்சு க்ளோவல் போட்டு சர சரன்னு பின்னாடி ஏறிட்டு இருப்பான். எது என்ன பண்ணுறதுனே தெரியாது. அண்ணன் நான் அடிப்பு என்னடா எவ்வளோ முடியுமா அடிப்பேன். அதுக்கு முன்னாடி நம்ம சாயுத் வச்சு சாத்தி விட்டாரு. சரி இன்னைக்கு எப்படியே கில் எடுத்துட்டோம், யார் அடிச்சா என்ன அப்படின்னு தான் வேக வேகமாக ஓடிட்டுப்போம். ஐயோ சாயுத் சாத்தி விட்டீங்களேடா அப்படின்னு நான் வேக வேகமாக ஓடிட்டு இருப்பேன். ஸ்லார் கேமிங் ப்ரோ அவர் தான், அவர் அடிக்கலான்னு போவேன். அதுக்கு முன்னாடி இதோ இவன் இவன் செம்ம டென்ஷன் ஏற்றுவான், சுச்சோ உயிர் இவ்வளோ தான் இருக்கே எப்படா உயிர் போடுறது அப்படின்னு சொல்லி மெடிக்கிட்ட போடலான்னு சுற்றுவேன். ஐயோ விடவே மாட்டான், பின்னாடியே வாடு மாதிரி துரத்திக்கிட்டே வந்தான். சரி எப்படியாச்சும் போயிடலாம் இவனை தப்பிச்சு அப்படின்னு நினச்சி போவேன். பார்த்தா நான் 1000 டேமேஜ் தான் கொடுத்துருந்தேன், மொத்தம்லாம் 2000-3000 போயிட்டாங்க. சரி நம்மளும் போவோம், நம்மளால என்ன முடியுமோ அதான் அடித்தேன்னால. அப்புறம் இந்த ஸ்குவாட்ல வந்து இவங்களாம் டக்கு டக்குன்னு உள்ள ஏறிடுவாங்க, நான் பொறுமையாக தான் ஏறி அடிப்பேனோட இவங்களாம் டக்கு டக்குன்னு பூந்து பூந்து அடிப்பாங்க, இன்னைக்கு கில்லே எடுக்க விட மாட்டாங்க. சரி எல்லாம் பரவாயில்ல, எப்படியோ யாரோ விளையாண்டு நாங்கள் ஜெயிச்சா போதும் அப்படின்னு தான் போவோம். பார்த்தா இது நான் டீம் இல்லை ஆப்புனுன்ட்டு அப்புறம் உள்ளே வச்சு அவனை சாத்தி விட்டு ஷாகி தெரிவே பண்ணிடுவாங்க. இவ பண்ணி நானும் ஐயோ இவங்களும் மாட்டிட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு இருந்தேன். இதோ அடிக்கும் போது டக்குன்னு பாருங்களேன் க்ளோவலுக்கு போல கை வந்துருச்சு, இல்லைன்னா அது கன்ஃபார்மாக அந்த கில்லு வந்திருக்கும். இப்போ என்ன ஆச்சு, எனக்கு உயிர் சுத்தமாக இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் பின்னாடி கீழே இறங்கிட்டான், நான் அதை கவனிக்கவே இல்லை. இவனுக்கு ஒரு ரெண்டு டேப்பை கொடுத்துட்டு போகும்போது அவன் அடிச்சிருப்பான், அதனால நாங்கள் வெற்றி ஆகிட்டோம். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து அவங்க வந்து நாங்கள் எப்படியே ஓடிட்டே இருப்போம், எப்படியாச்சும் அடிச்சிடணும் அப்படின்னு, இந்த மேட்சாச்சும் நான் தோக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் வேக வேகமாக ஓடிட்டுருப்பேன். வேக வேகமாக ஓடிட்டு இருக்கும்போது என்னாகும், அப்படியே அடிப்பேன், ஒரு ஹெட் விழுந்து நாக் ஆயிடுவான். நான் என்ன நினச்சேன், என்ன க்ளோவல் சுற்றி போட்டு இவன் அடிப்பான் ஒரு மேட்ச்சில், சரி அதேமாதிரி பண்ணலான்னு பார்த்தா சரி அதெல்லாம் இதுக்கு அப்படி சொல்லி கீழே அடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சஃப்ரஸ் ஃபாசில் ப்ரோ நாக் பண்ணியிருப்பாங்க. சரி நம்ம போவோம், போய் அடிச்சிருவோம், இதோ இந்த பச்சை கலர் க்ளோவால் அடிச்சிருவோம், அவனை அடித்து கிழிச்சு விட்ருவோம் அப்படின்னு பார்த்தா எம்டன் வச்சு ஒரே டாட்டா அடிச்சிருவான். அந்த மேட்ச் நாங்கள் ஜெயிச்சிருப்போம், ஆனால் அடுத்த மேட்ச்சில் வந்து நாங்கள் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து ஏன் ப்ரோ வீடியோ கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ அவ்வளோ நேரம் பேச வாய்ஸ் கொடுக்க முடியல ப்ரோ, அதுவும் இல்லாமல் பாதி வீடியோவில் ஃபோன் கால் நடுவில் வந்துருச்சு ப்ரோ, அதனால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, மெசேஜும் மேலே வந்துட்டே இருந்துச்சு, அதனால தான் வாய்ஸ்னாலும் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். அதை வாய்ஸ் வந்துருச்சுன்னா அது மேலே இந்த பாதி ஸ்க்ரீனே மறைச்சிருச்சு, மெசேஜ் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து மறைச்சிருச்சு, அப்புறம் ஒரு ஃபோன் கால் வந்துடும், அதனால தான் கட் பண்ணிடுவேன். இந்த வீடியோவில் பாதி ஃபோன் கால் வந்து இது டிஸ்டர்ப் பண்ணிவிடுறோம். என்னடா இவனை இவ்வளோ அடிச்சு நாக் ஆகிட்டான், சரி இவனை முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு பார்த்து சரசரம் நானும் அதிலே சாப்பிட்டோம் அப்படின்னு விட்டுருவேன் அப்படின்னு தப்பிச்சு வரதுக்குள்ளேயும் பார்த்தா ஸ்லார் கேமிங் ப்ரோ வந்து டப்புன்னு அடிச்சிருவார். சரி அப்படியே இந்த பக்கத்து ஏறி மேலே போய் அப்படி அடிப்போம், அந்த பக்கத்து போய் அடிப்போம் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே இங்கே க்ளோவெல்லாம் போட்டு யாரும் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம டீம் தான் ஃபாசில் ப்ரோ தான் இப்படி வந்திருக்காரு. சரி அப்படியே ட்ராக் பண்ணி ஒரு ஹெட்டை விடுவோன்னு பார்த்தா அவன் டப்புன்னு அடிச்சிருவான். அந்த அந்த டீம்லேயே அவன் ஒத்தால் தான் கிங்கு, மற்ற எல்லாருமே வேஸ்ட், அவன் மட்டும்தான். நான் கூட ஸ்லார் கேமிங் ப்ரோ பெரிய ஆள் அப்படி அப்படின்னு அடிப்பாருன்னு பார்த்தா அவர் சுத்தமாக அடிக்க மாட்டார், என்ன மாதிரி க்ளோவல் போட்டு சுற்றிட்டு தான் இருப்பேன். நானாச்சும் ஏதோ ஒரு 2-3 கிலோ அடிப்பேன், சுத்தமாக அடிக்க மாட்டார், அப்படியே தான் ஓடிட்டு இருப்பார். இந்த மேட்ச்சில் பெரிய தப்பு பண்ணியிருப்போம், எல்லாம் ஓடிட்டு இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பக்கத்து பின்னாடி வந்துருப்பாங்க, அச்சுச்சோ ஃபாஸ்ட் சாய்த்து சாச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் ரிப்பேர் பண்ணுறான், நம்ம தனியாக போய் எல்லாத்தையும் சாத்தி விட்ருக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் பண்ணியிருக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே நின்று பொறுமையாக பண்ணியிருந்தேன். அவன் சொன்னான் ஃபாஸ்ட் சாய்த்து சொன்னான், ஏ பின்னாடி இருக்காண்டா பின்னாடி இருக்காண்டா, எனக்கு சுத்தமாக புரியல, கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, அச்சுச்சோ எங்கடா இருக்கான் எங்கடா இருக்கான்னு திரும்பி பார்த்தா இங்கேருந்து அடிச்சிட்டாங்க. சரி அவ்வளோதான், இந்த மேட்ச் நாங்கள் டிஃபீட் ஆகிடும், சரி நெக்ஸ்ட் மேட்ச் வந்து அடிச்சு கொண்டுடலாம் அப்படின்னு பார்த்தோம். சரி என்ன தான் நடக்கும் நடக்கட்டும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இந்த மேட்ச் செம்ம டஃப்பாக போயிட்டு இருந்துச்சு, நாங்கள் ஃபஸ்ட்டு ஈஸின்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் போக போக அவங்க அடிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதே தெரியல, அப்படி M10 வச்சுருந்தாரு, நான் சரி 2 ஷாட்டு விட்டேன், ஆனால் பாடியில் தான் பட்டு கம்மியாக டேமேஜ் கொடுத்துருச்சு, ஆனால் நாங்கள் அடிச்சிருவோம் டப்பு டப்புன்னு 2 புல்லட் அடித்து நாக் பண்ணிட்டு சஃப்ரத் ப்ரோ. அப்புறம் வந்து நாங்கள் சரசரன்னு போவோம், சரி இவன் லூட் அடிச்சுட்டு சரி அப்படி ஓடிடுவோம் அப்படி போய் அங்கிட்டு அடிப்போம் அப்படின்னு பார்த்தா அங்கங்கே க்ளோவலில் இருக்கும். சரி அப்புறம் அவனை நான் கத்துவேன், டே அவனை நான் என்ன க்ளோவல்ஸ் போட்டு சுற்றி வச்சு அடிச்சான்டா, அந்த மாதிரி அடிங்கடா அவனியா அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ளேயே கில் எடுத்துருவாங்க, சரி அதெல்லாம் வேணாண்டா இப்போ டக்கு அடிச்சு கில் அடிச்சிருவாங்கடா அதனால் வேணாண்டா அப்படின்னாங்க. சரி ப்ரோ சரி வேணாண்டா விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து போனால் சஃப்ரத் ப்ரோ அங்கே நாக்காக இருப்பார், ஆனால் அதுக்குள்ளேயும் நம்ம சாயித் ப்ரோ வந்து சாத்து சாத்துன்னு சாத்தி விட்டு சஃப்ரத் ப்ரோ எல்லாத்தையும் ரிவே பண்ணிடுவோம். எங்கள் ஸ்குவாட் 4 பேர் அவங்க டீமில் ஒத்தால் தான் இருக்காங்க, எப்படி இருந்தாலும் இப்போ எங்கள் டீமில் 2 பேர் சாச்சாலும் இன்னும் 2 பேர் வந்து எப்படியா அடிச்சிருவோம், அதனால ஒரு நம்பிக்கையில் தான் ஜெயிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் வேக வேகமாக ஓடிட்டு நானும் சரி க்ளோவல் போட்டு போனேன். அப்படின்னு பார்த்தா அந்த பச்சை கலர் க்ளோவல் வச்சு ஒருத்தவன் இருந்தான், வேற லெவலில் ஹெட்சாட் அடித்தான், செம்மையாக அவன் அடிக்கிற ஷாட் எல்லாமே மேக்ஸிமம் ஹெட்சாட்டாக தான் இருந்ததோட சாதா செதுவே இல்லை. அதுக்கு முன்னாடி விக்டரி வந்துடும், நம்ம சாகிப் ப்ரோ சாச்சிட்டாரு அப்படின்னு நினச்சி தான் போனேன். சரி ட்ராகன் எக்கே வச்சு சாத்தி விட்ருவோம் எல்லாத்தையும். இந்த மேட்ச் வந்து நான் லூஸ் மாதிரி பண்ணியிருப்பேன், எல்லாம் க்ளோவால் போட்டு அங்கேயும் இங்கேயும் போட்டுருவாங்க, சத்தியமாக எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு, யார் எது யாரோடது என்ன க்ளோவால் அப்படின்னு சுத்தமாக தெரில. அதனால் நான் ஓடிட்டு எப்படியே இந்த க்ளோவால் போட்டு கண்ணா அப்படின்னு போயிட்டு இருந்தேன். அந்த ஒரே ஒரு க்ளோவால் மட்டும் தான் தெரியும், அந்த க்ரீன் கலரில் இருக்க க்ளோவால் மட்டும் தான் தெரியும், மற்றபடி எனக்கு இந்த க்ளோவால் யாரோடதுன்னு சுத்தமாக தெரில, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, எங்கள் டீமோட தான் ஆப்போனன்ட்டோட தான் சுத்தமாக தெரில.
சோச்சோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி சுற்றி போவேன். நான் என்ன நினச்சிட்ருப்பேன், இந்த குளோபல் குள்ளே இந்த இந்த தடவை பெரிய தப்பு பண்ணியிருப்பேன் பாருங்களேன், இப்போ போய் சாய் இந்த ரிவியூ பண்ணலாம் அப்படின்னு போகும்போது டக்குன்னு செத்துருப்பான். அப்புறம் வேக வேகமாக ஓடிட்டுருக்கும்போது கையில் ஏகே வச்சு அடிச்சிருப்பேன், எம்மோண்ட் அப்படி சொன்னா வச்சா ரெண்டு புல்லட்டாச்சும் பட்ட ஏதோ ஒரு அளவுக்கு டேமேஜ் விட்டுருக்கோம். ஏகே வச்சு அடிச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்புறம் வந்து நாங்கள் வந்து இந்த பக்கத்து ஃபாசில் மட்டும்தான் இருந்தார், ஐயோ முன்னாடி நாங்கள் ஒருத்தாள் அவங்க நாலு பேர் இருந்தாங்க நாங்கள் ஒருத்தாள் இருந்தோம் அந்த மாதிரி தான் இப்போ ஆயிடுச்சு. முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் நாலு பேர் அவங்க ஒருத்தாள் இருந்தார், இவர் அடிபார் 150 குள்ளுக்கும் ஆனால் பின்னாடி ஒருத்தன் ஏடபிள்யூ வச்சு சாத்து சத்தன்னு சாத்தி விட்ருவோம். சரி எஸ்ஆர்பி இந்த டீமில் இவர் தான் எம்பிவி, மற்ற யாருமே அவ்வளோக்கும் அடிக்க மாட்டாங்க, இவர் மட்டும்தான் அடிப்பார் அப்படி. ஆனால் இங்கே எப்படியோ அடித்து பிடிச்சி அப்படியே 6 மேட்ச் ஜெயிச்சிட்டோம், அவங்க 5 மேட்ச் 4 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, 5 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. சரி அப்படியே வாடா போயிடலாம், எப்படியோ அடித்து முடிச்சிடலாம்டா எல்லாத்தையும் அப்படின்னு ஒரு கோவத்தோடு தான் போயிட்டுருந்தோம். என்னடா நான் ஒரே ஃபீலிங்ஸோடு இருந்தேன், என்னடா நம்ம மட்டும் தான் ஒழுங்காக இல்லையோ மற்றெல்லாம் சூப்பராக விளாட்றாங்க அப்படின்னு நினச்சி தான் இருந்தேன். என்னால் எவ்வளோ டஃப் கொடுக்க முடியுமோ முடித்தேன், பாதி இது நான் குளோவலில் மாட்டினாலும் என்னால் விளாட முடியல, போக போக நல்லா விளையாடணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் வந்து இந்த வீடியோக்குள்ள ஒரு 50K likes வரணும் அப்படின்னு ஒரு ஆசை, அப்புறம் வந்து 10K subscriber வரணும்னு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. இனிமேல் வீடியோ கண்டினியூஸாக போடுவேன். அப்புறம் வந்து இந்த குளோவலுக்கு ஒரு 5 நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் டோர்னமெண்ட் நடத்த போகிறோம், அந்த டோர்னமெண்ட்டில் வந்து கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. சரி இந்த வந்து இப்போ நாங்கள் வந்து நாங்கள் நாலு பேர் இருக்கோம் ஆனால் அவங்க 3 பேர் இருக்காங்க. சரி என்னதான் நடக்கும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐயோ என்னடா இவன் இப்படி தப்புன்னு எழுந்திரிக்கிறான் அப்படின்னு வந்து பயம் வந்துடும், டக்குன்னு அடிச்சிருவான். சரி அந்த மேட்ச் நாங்கள் தோத்துட்டோம் எதுக்கு, அப்புறம் தான் இந்த மேட்ச் நாங்கள் 4 பேர் ஒன்றா ஓடிட்டு இருந்தோம், எதிர் நீச்சல் அடி அப்படின்னு வேக வேகமாக ஓடிட்டு இருந்தோம். அப்புறம் கடைசி மேட்ச்சில் சரி ஃபன் பண்ணுவேன், நான் வேற லெவலில் ஒரு ஃபன் பண்ணுவேன், சரி அப்படியே அடிப்பேன் 21 என்னமோ அப்படியே டக்குன்னு க்ளோவில் போட்டு மெடிக்கிட்ட போட்டு ஏற்றிட்டுருப்பேன். சரி அப்படி போய் அடிச்சிருவோம் இந்த பக்கத்து அப்படின்னு அப்படி போவேன், இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அங்கிட்டு சரசரன்னு அந்த பக்கத்து ஏறியிருப்பாங்க. சரி அப்படி சுற்றி வந்து அடிப்போம் அப்படின்னு நினச்சி நான் போனேன். அப்படியே இப்படி போயிட்டே இருக்கும்போது என்னாச்சு, டக்குன்னு எல்லாம் வந்து எங்கடா அங்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு நினச்சி ஒரே ஒருத்தன் மட்டும் இந்த பக்கத்து ஓடிட்டான், சரி அவன் நம்மளை எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சி கண்ணா அப்படின்னு எல்லாத்தையும் அடிச்சு ஏதோ அடிச்சு நாங்கள் சாத்து சாத்துட்டு சாத்தி விட்டோம். அந்த டீமோட எம்பிவியே படுத்துட்டாரு அப்புறம் என்ன அப்படின்னு நினச்சிட்ருந்தோம். ஆனாலும் எங்கள் டீமில் வந்து நாங்கள் வந்து 2 பேர் அவங்க 2 பேர் நாங்கள் 3 பேர் வேக வேகமாக ஓடி எப்படியா அழிச்சு பிடி பூயாடி அப்படின்னு தான் வேக வேகமாக வேறு லெவலில் ஓடிட்டு இருந்தோம். சரி இந்த மேட்ச்சில் எப்படி ஜெயிச்சிடணும் ஜெயிச்சிடலன்னா பூயா போயிடும் அப்படின்னு ஒரு வெறியோட தான் விளாண்டுருந்தேன். அப்புறம் வந்து நல்லா சவுண்டெல்லாம் வச்சுக்கிட்டேன், ஐயோ இங்கே இருக்கா என்ன எப்படியே ஒரு பத்தஸ்தான் நெஞ்சிருந்து டப்பு டுப்பு டப்பு டுப்புன்னு துண்டிச்சிருந்தேன், அச்சோச்சோ ஃபாஸ்ட்டில் சாயத்தை சாச்சிட்டாங்களே அப்படின்னு ஒரு வேக பயத்தோடு தான் ஓடிட்டுருந்தேன். ஆப்போனண்ட்ல ஒருத்தன் செத்துட்டான், இங்கே மாட்டிருப்பான் பாருங்களேன், அடிச்சு கீழே அடிச்சு போடு தகிட தகிட போடு தகிட தகிட அப்படின்னு தான் விடுவோம், போடு அப்படியே சரியாக சிரித்து செம்ம ஃபன் பண்ணியிருப்போம். எமௌண்ட்லாம் போட்டு ஆப்னோட செம்மையாக வெறியேற்றிட்டு இருந்தேன். இந்த மேட்ச்சில் யார் மோஸ்ட் கில் அடிச்சிருப்பா அப்படின்னு பார்த்தா என் கணக்குப்படி சஃப்ரத் ப்ரோ தான் அடிச்சிருப்போம். இந்த வீடியோ வழங்கும் உங்கள் கேமிங் கிளப் எப்படி மறக்காமல் நம்ம கேமிங் கிளப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா கிருபா கிருபா தான். தேங்க்யூ பை பை லவ் யூ கேஸ் லவ் யூ பை பை.